மொழிகளையும் படம் தயாரிக்கிறது ஏன்? பிரகாஷ்ராஜ் விளக்கம். மலையாளத்துல வெளிவந்து ஹிட்டான சால்ட் அண்ட் பெப்பர் படத்தை தமிழ்ல உன் சமையல் அறையில்ன்ற பெயர்ல ரீமேக் செய்யறாரு. தெலுங்கு கன்னடத்திலயும் வெவ்வேறு பெயர்கள்ல ரீமேக் செய்யறாரு. அவரே இயக்கி நடிக்கவும் செய்யறாரு. ஏன் ஒரே நேரத்துல மூணு மொழிகள்ல நடிச்சு இயக்கணும்ன்றதுக்கு பிரகாஷ்ராஜ் அளிச்சிருக்க விளக்கம் இதுதான். ஒரு மனுஷனுக்கு முக்கியமான தேவை ரெண்டு தாங்க, அது உணவு, காதல். இந்த ரெண்டையும் அற்புதமா அழகா காட்டின படம் தான் சால்ட் அண்ட் பெப்பர். உலக மொழிகள் அத்தனையிலையும் இந்த படத்தை எடுக்கலாம். என்கிட்ட அத்தனை வசதி இல்லை, அதனால தான் எனக்கு தெரிஞ்ச மொழிகளில் எடுக்கிறேன். மூணு மொழிகளும் வெவ்வேறா இருந்தாலும் உணர்வு ஒன்று தானே. மூணு மொழிகள்லையும் நான் நடித்தாலும் மற்ற கேரக்டர்களுக்கு அந்தந்த மொழி கலைஞர்கள் நடிச்சிருக்காங்க. ஒரு படத்தை ஒரே நேரத்தில் மூணு மொழிகளில் தயாரித்து இயக்கி நடிக்கிற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். பல நல்ல விஷயங்கள் இருக்கிற படத்தை பல மொழிகளில் பண்ணுறதுல தவறு எதுவும் இல்லையே. மூணு மொழிகள்லையும் நல்ல வரவேற்பு நிச்சயம் கிடைக்கும்னு நம்பிக்கையோடு இருக்காரு பிரகாஷ்ராஜ்.